வணக்கம், நான் உங்கள் ஸ்னேக் சகா. கடித்தது விஷப்பாம்பா அல்லது விஷமற்ற வகை பாம்பா எப்படி அறிவது தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னென்னா, எடுத்தவனை வந்து கடித்தது விஷமே இல்லாத பாம்பாக இருக்கும், அதை பாட்ட நிலைக்காகி பெரிய பிரச்சனைக்கு ஆளாவாங்க. அதனால் தயவுசெய்து எந்த ஒரு பாம்பு கடித்தாலும் முதல் பயப்படாதீங்க, நார்மலாக இருங்க. ஏன்னா ஸோ விஷமில்லாத பாம்பு கடிச்சிருக்கும், அவங்களுக்கு பயத்தினால பெரிய பிரச்சனைக்கு ஆளாவாங்க, அதிகமாக ஹார்ட் அட்டாக் ஏற்படும். அதாவது பயத்தினால அதிகம் ரத்த ப்ரெஷர் ஆகி ஸோ அதிகமாக அந்தமாரி பிரச்சனைக்கு ஆளாவாங்க. தயவுசெய்து எந்த ஒரு பாம்பு கடித்தாலும் பயப்பட வேண்டாம். ஸோ விஷமுள்ள பாம்பு கடித்தால் எந்த மாரியே சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடிப்பட்ட இடம் வந்து பெரிதாக வீக்கம் இருக்கும், கடிப்பட்ட இடம் லைட்டாக செவந்து இருக்கும், இரண்டு பற்கள் அல்லது ஒரு பற்கள் போட்டிருக்கும் இந்த விஷமுள்ள பாம்புகள் கடித்தால். ஸோ கடித்து மறுநிலைமை வந்து அதிகமாக வலி இருக்கும். ஸோ அந்த கடிப்பட்ட தடம் இருக்குது பாருங்கள், அந்த ஊசி குத்துன மாரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து சில பேருக்கு வந்து கருப்பு கலரெலாம் இந்நிறம் மாறி இருக்கும், அதாவது அந்த பற்கள் பதித்த இடத்துல வந்து கருப்பு கலரெலாம் நிறம் மாறி இருக்கும். சில பேருக்கு வந்து அதாவது கருப்பு கலரில் நிறம் மாறாகவும் சிகப்பு கலரில் நிறம் மாறி இருக்கும். அது எப்படின்னா கொஞ்சம் நிறம் செவந்து காணப்படும் அந்த கடிப்பட்ட இடம். ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த பாம்பு கடித்தால். ஸோ விஷமற்ற வகை பாம்பு கடித்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதிகமான பற்கள் பட்டிருக்கும், 10 பற்கள், 15 பற்கள். ஸோ ஏன் சிலதெல்லாம் 20 பற்களும் பட்டிருக்கும், அதிகமான பற்கள் பட்டிருக்கும் இந்த விஷமற்ற வகை பாம்பு கடித்தால். ஸோ கடிப்பட்ட இடம் எப்படி இருக்கு பார்த்தோம் அப்படின்னா, அதிகமான பற்கள் பட்டிருக்கும், பிளட்டு வெளியில் வரும். ஸோ வலியே இருக்காது, ஆனால் பிளட்டு மட்டும் அதிகமாக வெளியில் வரும். ஸோ விஷமில்லாத பாம்பு கடித்தால் இப்படி தான் இருக்கும். ஸோ தெரிஞ்சிட்டோம், விஷமுள்ள பாம்பு கடித்தால் இப்படி இருக்கும், விஷமற்ற வகை பாம்பு கடித்தால் இப்படி இருக்கும். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.